ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல். இன்றைக்கி வந்து ரொம்பவே டேஸ்டியான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பீஸா ஸ்டைலில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து மெயினான இன்கிரீடியன் தோசை மாவு தான் தேவைப்படும். ஸோ ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு குழி கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது மேலே வந்து நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். ஸோ நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தோசை மேலே வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு பீஸா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த வேலையெல்லாம் செய்யும் போது ஃப்ளேம் வந்து ரொம்ப சிம்மில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா டக்குன்னு வந்து இது தீஞ்சு போயிடும். இப்போ கலக்கி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்து நல்லா வந்து கரண்டியை வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரங்கள்லாம் கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக வெங்காயம், கேரட், கொடமிளகாய் இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து திருகின கேரட், பொடியாக நறுக்கின கொடமிளகாய் இதெல்லாம் சேர்த்துருங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம வந்து மொசரெல்லா சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சீஸ் வந்து எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து மிக்சடு ஹர்ப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. கடைசியாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். ரொம்ப சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த சீஸ்லாம் வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா நம்ம குக் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து குக் ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான தோசை பீஸா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த